ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பெரியவா கிட்ட அத்தியந்த பக்தி கொண்டு சகலமும் பெரியவாளேன்னு இருக்கிற குடும்பங்களில் ராகவனோட குடும்பமும் ஒன்று. அவர்கள் வைஷ்ணவர்கள் தான், இருந்தாலும் தினமும் ஸ்ரீசக்கர பூஜை பண்ணிட்டு இருந்தார் ராகவனோட அப்பா. ஆனால் ராகவனோட அப்பாவோட அப்பாக்கோ இந்த ஸ்ரீசக்கர பூஜை கொஞ்சம் கூட மனசுக்கு பிடிக்கலை. ஸ்ரீசக்கரத்தை விடாமல் காலம் முழுக்க பூஜை பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணுப்பா. ராகவனோட அப்பா கடைசி காலத்தில் ராகவன்கிட்ட இந்த சத்தியத்தை வாங்கிட்டார். அவர் காலமானதும் ராகவனோட தாத்தா அந்த ஸ்ரீசக்கரத்தை எடுத்து பரனில் போட்டுட்டார். என்னைக்கு ஸ்ரீசக்கரம் பரனுக்கு போச்சோ அன்னிலேருந்து ராகவனோட அம்மாவுக்கு உடம்பெல்லாம் ஓயாத எரிச்சல், காரணம் எதுவுமே புரியல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராகவனோட அம்மா வழி தாத்தா அவருக்கு தெரிஞ்சதை சொன்னார். பூஜை பண்ணிட்டு இருந்த ஸ்ரீசக்கரத்தை இப்படி பரனில் போடுவாளா, பழையபடி எடுத்து பூஜை பண்ணு, எல்லாம் சரியாயிடும். உடனே ஸ்ரீசக்கரத்தை எடுத்து அப்பா பண்ணின மாதிரி பூஜை பண்ண ஆரம்பித்தார் ராகவன். அம்மாவோட உடல் எரிச்சல் ஆச்சரியமாக குணமடைஞ்சுது. ஆனால் அப்பா வழி தாத்தாக்கு ஆரம்பத்திலிருந்தே இதில் உடன்பாடு இல்லை. இதை பாரு ராகவா, நீயோ ஊர் ஊராக போயின்னு இருக்க, அதனால் ஒன்னால் ஸ்ரீசக்கரத்துக்கு ஒழுங்காக பூஜை பண்ண முடியாது. பூஜை பண்ணாமல் வச்சுக்கிறத விட பேசாமல் இதை ஏதாவது கோவிலுக்கு கொடுத்துடலாம், இல்லைன்னா கடலில் தூக்கி போட்டுடலாம். அருமையான யோசனை சொன்னார். ராகவனுக்கு ஒரே குழப்பம், அப்பாவுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதா, தாத்தா சொல்கிறத கேட்குறதா. குழம்பி குழம்பி தானே தெளியணும். குழப்பத்தில் கடைசியில் ஒளி தெரிஞ்சுது. ஸ்ரீசக்கரத்தை எடுத்துட்டு பெரியவா கிட்ட ஓடினார். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இவர் ஏதோ சொல்கிறதுக்கு முன்னாடியே பெரியவா கேட்குறார், என்ன உங்கள் ஆத்து தெய்வத்தை பற்றி கேட்கணுமோ? சிலிர்த்து போனார் ராகவன். ஸ்ரீசக்கரத்தை பெரியவா முன்னாடி வச்சார். பெரியவா கொஞ்ச நேரம் அதையே உத்து பார்த்துட்டுருந்தார். இங்கே பாரு ராகவா, இது உங்காத்து தெய்வம், உனக்கு பெரிய குடும்பமே இருக்குது, பூஜை பண்ணுறதுக்கு ஆற்றுல யாருமே இல்லைன்னா தான் உன்னோட தாத்தா சொல்கிற மாதிரி பண்ணலாம். ஆற்றுல அம்மா தினமும் விளக்கேற்றி சால கிராமத்துக்கு அன்னம் நைவேத்தியம் பண்ணுறச்சே, இந்த ஸ்ரீசக்கரத்துக்கும் தீபம் காட்டுறதுல ஒன்றும் பெரிய சிரமம் வந்துடாது. அதெல்லாம் இல்லை பெரியவா, தாத்தா யார் சொன்னாலும் எதுவும் குழம்பிக்காமல் கவலைப்படாமல் போ, அம்பாள் சகல க்ஷேமத்தையும் கொடுப்பா. திருக்கரத்தால் குங்குமத்தை அள்ளி ஸ்ரீசக்கரத்து மேலே போட்டு ராகவன்கிட்ட கொடுத்தார். அவரோட அம்மாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பூஜை தொடர்ந்தது. 1970 அவரோட அம்மாவுக்கு திடீர்னு புத்தி பேதலிச்ச மாதிரி அடிக்கடி கத்த ஆரம்பித்தா. டாக்டர்கள்லாம் மனோவியாதின்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா. அம்மாவை அழைச்சிண்டு மகாசக்தியான பெரியவா கிட்ட போனார் ராகவன். ஸ்ரீமடத்தில் அன்று ஏக கூட்டம். இவரோட முறை வந்தது. என்ன ராகவா, அம்பாள் பூஜையெல்லாம் நன்னா நடக்கிறதா? சுமார் 20 வருஷங்களுக்கு பிறகும் எப்படி ஒரு ஞாபக சக்தி? பூஜையெல்லாம் பெரியவா அனுகிரகத்தில் நன்னா நடக்கிறது, ஆனால் அம்மாவுக்கு தான் என்னவோ புத்தி சரியில்லாத மாதிரி அப்பப்போ கத்துறா, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா. பெரியவா தான் அம்மாவை காப்பாற்றணும். அம்மாவோட நிலைமையை சொன்னார். டக்குன்னு பதில் வந்தது, ஸ்ரீசக்கரத்தில் ஒரு கீறல் விழுந்திருக்கு, ஊருக்கு போனது நீயே, இனிமேல் உன் கையால் ஸ்ரீசக்கர பூஜை பண்ணு, எல்லாம் சரியாயிடும். அவயம் அளித்தார். ஊர்களுக்கு அடிக்கடி போக வேண்டியிருக்கிறதுனால பல வருஷங்களாகவே ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுறதுக்காக ஒரு சாஸ்திரிகளை ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஸ்ரீசக்கரத்தில் கீறல் எப்படி விழுந்திருக்கும்? மனசு பூரா அரிப்பு. ஊருக்கு போனதும் சாஸ்திரிகளை கூப்பிட்டு ஸ்ரீசக்கரத்தை பரிசோதித்து பார்த்தா அதில் ஆழமாக ஒரு கீறல் இருந்தது. அதுக்கப்புறம் அதை முறைப்படி சரி பண்ணிட்டு தானே பூஜை பண்ண ஆரம்பித்தார் ராகவன். பெரியவா எங்கேயோ தான் இருக்கார், ஆனால் இந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற அந்த கீறல் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுல ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. ஏன்னா ஸ்ரீசக்கர ரூபமும் அதோட அதிதேவதையுமே அவர் தானே. பெரியவா சொன்னபடி ராகவனே ஸ்ரீசக்கர பூஜை பண்ண ஆரம்பித்ததும் படிப்படியாக அவரோட அம்மாவோட மனநிலை முழுசுமாக குணமாயிடுத்து. முக்காலமும் உணர்ந்த பெரியவாளின் பாதார விந்தங்களை
வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.